ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்மளுடைய டெக்ஸோட சேனல். நம்ம இன்றைக்கி டேலி சீரீஸோட தேர்ட் வீடியோ பார்க்க போகிறோம். இதில் கம்பெனி கிரியேஷனை பற்றி பார்க்க போகிறோம், எப்படி கம்பெனி கிரியேட் பண்ணுறது. ஸோ ஃபஸ்ட்டு டேலி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோடனையும் டேலியோட ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். அதில் ஸ்டார்ட் அப்னு இருக்குது. இப்போ இதெல்லாம் நம்ம எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறது எஜுகேஷன் மோடில் எப்படி வந்து கம்பெனி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து ஆல்ட் டபிள்யூ கொடுத்தா எஜுகேஷன் மோடு ஓப்பன் ஆகிடும். ஸோ இப்போ இதில் தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இப்போ டேலியில் லைசன்ஸ் வெர்ஷனுக்கும் இதேமாதிரி எஜுகேஷன் மோடுக்கும் என்ன வித்தியாசம்னா, எஜுகேஷன் மோடில் வந்துட்டு டேட் சேஞ்ச் பண்ண முடியாது, லைசன்ஸ் உள்ள வெர்ஷனுக்கு வந்துட்டு டேட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸு. ஸோ இப்போ ஆல்ரெடி நான் எஜுகேஷன் மோடில் வந்து ஏற்கனவே ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணி என்ட்ரிஸ் எதுவும் போடல, கம்பெனி கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ மறுபடியும் நம்ம எப்படி கம்பெனி கிரியேட் பண்ணுறது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த கம்பெனியை வந்து சர்ச் பண்ணுறோம். ஸோ இதை க்ளோஸ் பண்ணுறோம். அதுக்கு ஷார்ட்கட் கீ வந்துட்டு மேலே இருக்க பாருங்க, மேலே F1. ஸோ ஷார்ட்கட் கீ வந்துட்டு ஆல்ட் F1. ஸோ கிளிக் பண்ணிக்கிங்க. ஸோ இதில் வந்துட்டு இப்போ அந்த கம்பெனி க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து புதுசாக நம்ம கம்பெனி க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஷார்ட்கட் கீ சி கொடுத்தீங்க, இல்லைன்னா க்ரியேட் கம்பெனி கொடுத்தீங்க, கம்பெனி இன்ஃபோ க்ரியேட் கம்பெனி ஓப்பன் பண்ணுவேன், நேம் கொடுங்க. இப்போ வந்து உங்களுடைய கம்பெனி க்ரியேட் பண்ணணும், உங்களோட கம்பெனி நீங்கள் க்ரியேட் பண்ணுறதா உங்களுடைய கம்பெனி க்ரியேட் பண்ணுங்கள். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து XYZ கிரியேட் பண்ணுறேன். மெயில் அட்ரஸ் இருந்தால் மெயில் அட்ரஸ் கொடுத்தீங்க, மெயிலோட நேம் கொடுத்தீங்க. ஸோ இது என்ன மெயிலோட டீட்டெயில்ஸு. ரெண்டாவது நான் ஜஸ்ட் என்டர் மட்டும் தட்டிட்டு வரேன். ஸோ கண்ட்ரி இந்தியா சூஸ் பண்ணியிருக்கேன், அதுக்கும்போது ஸ்டேட் வந்து தமிழ்நாடு சூஸ் பண்ணுறேன். ஸோ இது என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் கேட்குதோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் வரிசையாக கொடுத்துட்டு நான் வந்து ஜஸ்ட் என்டர் மட்டும் தட்டிகிட்டே போகிறேன். ஸோ இந்த இதில் புக்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் இயர் டீட்டெயில்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து என்ன கேட்குதுன்னா, ஃபினான்ஷியல் இயர் பிகின்ஸ் ஃப்ரம், இப்போ நம்ம எந்த வருஷத்துக்கு நம்ம வந்து இந்த அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ண போகிறோம், ஸோ அந்த வருஷத்தோட ஸ்டார்டிங் டேட்டு. அது கீழே ரெண்டாவது புக்ஸ் பிகினிங் ஃப்ரம்னு இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் ரெண்டுக்குமே ஒரே மீனிங் தான். ஸோ ஒரு இதில் அந்த டேட்டு ஃபஸ்ட் இதில் டேட் போட்டது எடுத்தாலும் அதே டேட் அதே வந்துடும் கீழே. ஸோ ஜஸ்ட் என்டர் தட்டுங்க. பாஸ்வேர்டு வைக்கிறதா இருந்தால் பாஸ்வேர்டு வச்சுக்கிங்க. நான் ஜஸ்ட்டு பாஸ்வேர்டு வைக்காம தான் போயிட்டுருக்கேன், என்டர் தட்டிட்டு வரேன். ஸோ இப்போ வந்து பேசிக் கரன்சி உங்களுக்கே தெரியும், இந்தியன் ருப்பியோட சிம்பிள். ஸோ ஜஸ்ட் என்டர் தட்டுங்க. என்டர் தட்டிட்டு லாஸ்ட் என்டர் தட்டும் போது அக்செப்ட் எஸ்ஆர் நோவா கேட்கும், நீங்கள் எஸ் கொடுத்தீங்க, கம்பெனி வந்து கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ கிரியேட் ஆகணும்னே ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆயிரும். ஸோ இது இதுதான் XYZ கம்பெனி.